வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாலிட்டில ஆர்டிகல். சோ அதுல வந்து இன்னைக்கு அடிப்படை உரிமைகள்ல மொத்தம் 6 பிரிவுகள் இருக்கு. அதுல மூன்றாவது பிரிவான சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் பார்க்க போறோம். அதுல மொத்தம் 2 ஆர்டிகல் இருக்குங்க. அதுதான் பார்க்க போறோம். சோ ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 23 என்ன சொல்லுது அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை சொல்லுதுங்க. அது என்னென்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கட்டாய வேலை. சோ கட்டாய வேலையை வந்து ஸ்டாப் பண்றது சரிங்களா? கட்டாய வேலை. கட்டாய வேலைனா என்ன? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 9 to 5 ஜாப் அப்படிங்கறது எல்லா இடத்துலயுமே நார்மல். அதாவது 8 மணி நேரம் வேலை செய்யறது தான் வந்து ஒரு நார்மலான விஷயம் சரிங்களா? அடுத்து ஏதாவது அவசர தேவைகளுக்காக விடுபடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு கட்டாயமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறது இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து கட்டாய வேலை அப்படின்னு சொல்கிறது சரிங்களா? அதை ஸ்டாப் பண்ணுறது இந்த ஆர்டிகல் 23 தான். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தடிமை முறை. கொத்தடிமை முறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆதரவற்றவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எந்த வேலையும் இல்லாதனால ஒருத்தர்கிட்ட தான் தஞ்சம் புகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு மட்டும் போட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம் கொடுத்து ஸோ எங்களுக்கு கொத்தடிமை மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக வந்து வேலை வாங்குறது அது ஒரு விஷயம். அல்லது இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறவர்களும் ஒருத்த 1 lakh அப்படி கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வட்டி வட்டி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் லாங் அதை அப்படியே ப்ராப்பராக வந்து இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி பார்த்தா எங்கிட்ட எல்லா வேலையும் வாங்குறது. ஸோ இது வந்து கொத்தடிமை முறைன்னு சொல்கிற மாதிரி முகமாக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாருங்கள் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஸோ மனித தன்மையற்ற வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் என்னடா இப்படிலாம் வியாபாரம் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம சலிச்சுக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆள் கடத்தல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரி மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் இந்த மூணு விஷயத்தையும் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23. ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கட்டாய வேலை. ஏன்னா இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் இனிமேலாம் நீங்கள் பாலிட்டி கொஷின் பேப்பர்லாம் டேரெக்டெல்லாம் கேட்கறதே கிடையாது. கொஷின் பேப்பரில் பாலிட்டி கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 கூற்றுகள் கொடுத்து அதில் பொருந்தாது எது அப்படின்னா கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நாமளும் டெப்த்தாக படிக்கலாமே. ஸோ ஆர்டிகல் 23 வந்து கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் இந்த மூணு விஷயத்தையும் வந்து சொல்கிறது ஆர்டிகல் 23 சரிங்களா? ஆர்டிகல் 24 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். இப்போ தொழிற்சாலை அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மிஷினரிஸ்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்டான பர்சன் தான் வந்து ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஆபத்தான இடங்கள் அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சுரங்கங்கள் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அங்கெல்லாம் வெடி வச்சு அதை இது பண்ணி அதை வந்து அது குகையை இது பண்ணி பண்ணுவாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது குகை மாதிரி இருக்கும் அதுக்குள்ளெல்லாம் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அது சில டைம் மண் சரிவுகள் வந்து இதாகிடும். ஸோ இந்த மாதிரி ஆபத்தான இடங்களும் சரிங்களா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் இதை சொல்கிறது வந்து ஆர்டிகல் 24 சரிங்களா? இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தலாம். ஸோ ஆர்டிகல் 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இந்த இவ்வளோ கஷ்டப்பட்ட மக்களான ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு சில இடத்துல. அதற்கான காரணம் என்னென்னா மூணு வேலை சாப்பாடுங்க. அந்த மூணு வேலை சாப்பாடுக்காக தான் மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சரிங்களா? கட்டாய வேலையாக இருந்தாலும் செய்கிறாங்க, கொத்தடிமை முறையாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, மனித தன்மையற்ற வியாபாரமாக இருந்தாலும் செய்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா மூணு வேலை சாப்பாடுக்காக தான். ஸோ அதனால் ஆர்டிகல் 23. ஸோ மூணு வருது அந்த 23 அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆர்டிகல் 24 சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். ஆர்டிகல் 24 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது அவங்களுடைய நாளை எதிர்காலம் பாதிக்கப்படுது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர்கள் முறை அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய நாளைய எதிர்காலம் பாதிக்கப்படுது இந்த முறையினால சரிங்களா? அதனால் நாளைய அப்படின்னால நாளை. ஸோ நாலு நாளைய அப்படின்னா நாலுங்கிற வார்த்தை மறைமுகமாக வருதா? ஸோ நாலு. ஸோ 24 அப்படின்னா என்னென்னா அது குழந்தை தொழிலாளர் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல் தான். ஸோ அவங்களுடைய குழந்தை தொழிலாளர் அப்படின்னா குழந்தை வந்து சின்ன வயசுலேயே வந்து தொழிலாளராக மாறுறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய நாளைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. ஸோ அதனால் நாளைய அப்படின்னா நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 24 சரிங்களா?